சகோதரர் பாலவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் சொன்னால், மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கும் இவர்களை மாறி மதக்குருக்களாக இருப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. இவங்க நிறைய இழப்பாங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி. இவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி, அவங்கள்ட்ட தான் பாவங்கள்னா மன்னிப்பு கேட்பாங்க. அப்படியான ஒரு அந்தஸ்து அந்த சமூகத்தில் இருந்தது. இதெல்லாம் உதறிட்டு லேச வர முடியாது. பொருளாதார பிரச்சனை எதுவுமே இல்லாம நல்ல ஒரு உயர்ந்த ஒரு தரத்தில் இருந்தவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றாங்கன்னு சொன்னா அந்த மார்க்கம் ஈர்த்திருக்கிறது என்பதற்காக வந்திருக்கிறார்கள். அதனால இதுக்கு முக்கியத்துவமா நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, பெரிய இழப்புகள் ஒரு மனுஷன் இழப்பை விட்டு வரமாட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டு வருவதாக இருந்தால் உள்ளத்தில் ஆழமாக அந்த கொள்கை பதிந்த காரணத்தினால வர்றாங்களே தவிர, இங்க வந்ததற்கு பிறகு நம்ம இஸ்லாத்தில் அந்த மாதிரியான இது கிடையாது. அந்த மனிதர்களை ஒரு கடவுள் நிலையில வைத்து பார்ப்பது என்பது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய இழப்பு, அது உலகத்தை நாடக்கூடியவர்களுக்கு பெரிய இழப்பு, அது மறுமையை நம்புறவங்களுக்கு இழப்பு கிடையாது. அப்படியான ஒரு நிலையில அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறதுனால கூடுதலாக அவர்களுக்கு நம்ம துவா செய்ய வேண்டும். அதை கூடுதலாக நம்ம என்ன செய்யறோம், அதை வரவேற்கும். இஸ்லாம் என்று சொன்ன படிச்சுதான் வந்திருப்பீங்க, இருந்தாலும் சொல்ற இஸ்லாத்தில் நீங்களே சேர்ந்து கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு மக்கள் அறிமுகத்துக்காக தான் இஸ்லாம் என்னென்ன ஒரு கடவுளை நம்புறது, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறது, சரியா? அதை சொல்ற அஷ்ஹது வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். வேலைக்கு சொல்லுங்க.